தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். எல்லாவற்றையும் படைத்த எங்கள் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளை எங்களை பார்க்க கண்விழிக்க வைத்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பினால் இரக்கத்தினால் எங்களை ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாளில் உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். பாவத்தில் வீழாதபடி எங்களை ரட்சித்தருளும். ஒவ்வொரு நாளும் உமது வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் சிறந்து விளங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியடைய எங்களுக்கு உதவியருளும். உம்முடைய நாமத்தில் உள்ள வல்லமையை அனைவரும் அறியும்படி எங்களை வழிநடத்தும். இந்த நாளிலேயே உம்முடைய விசுவாசத்தையும் அனைவருக்கும் எடுத்துரைக்கவும் விசுவாசத்தில் வழிநடத்தவும் எங்களை உதவியருளும். உன்னை ஒருபோதும் நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன இயேசுவே, இந்நாளில் நாங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக பரிசுத்த மாதாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். பொதுக்காலம் 27 வாரம் ஞாயிற்றுக்கிழமை. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 2-16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிளக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறு ஒரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதற்றினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்படமாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மேல் வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியை பற்றி சற்றே சிந்திப்போம். இறைவனின் அன்பு. கடவுள்தான் எல்லாவற்றுக்கும் ஊற்றாக இருக்கிறார் என்கின்ற ஆழமான சிந்தனையை இந்த பகுதி நமக்கு வழங்குகிறது. இறைவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற தன்னுடைய படைப்பின் இறுதியில் மனிதர்களை படைக்கிறார். கடவுள் ஒரே கடவுளாக இருந்தாலும் 3 ஆட்களாக இருக்கிறார். இந்த 3 பேரும் அன்பில் இணைந்திருக்கிறார்கள். அன்பிலிருந்து பிறந்தவர்கள் அன்பின் வடிவமாக இருக்கிறார்கள். மனிதன் அன்பிலிருந்து உருவானவன்தான்.
அந்த அன்பு அவனுடைய இயல்பாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு மனிதனிடம் அன்பு குறைந்துவிட்டது என்றால் அவன் அந்த இயல்பிலிருந்து விலகிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மனிதர்களாகிய இந்த இயல்பிலேயே வளர வேண்டும். நாம் பிறந்த அன்பில் இறைவனின் இயல்பிலிருந்து விலகிவிடக்கூடாது. இந்த இயல்பை மாற்றுகின்ற எதிலும் நாம் ஈடுபடக்கூடாது. அன்பிலே உருவான நாம் அன்பு என்கின்ற பண்பால் தான் நாம் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றோம். அன்பிலிருந்து உருவாகியவர்கள்தான் நம்முடைய குழந்தைகள். அந்த குழந்தைகள் வளரவும் அவர்களை அன்பிலும் இயல்பிலும் வளர்த்தெடுக்கவும் நாம் முயல வேண்டும். அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ கடமையாகும். கடவுளின் வல்லமை. பரிசேயரில் ஒரு சிலர் இயேசுவிடம் மனவிலக்கு குறித்த இயேசுவின் கருத்தை கேட்பதற்காக கூடி வருகின்றனர். வெறுமனே இயேசுவின் கருத்தை கேட்பதற்காக மட்டுமல்ல, அந்த கருத்து வழியாக இயேசுவிடம் குற்றம் காணலாம் என்கின்ற குறுகிய நோக்கத்துடன் அவர்கள் வருகிறார்கள். ஏனென்றால் மத்தேயு நற்செய்தியில் இயேசு ஏற்கனவே மனவிலக்கு பற்றி தனது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். தன் மனைவியை விலக்கிவிடுகிறவன் எவனும் மனைவிக்கு சான்றிதழ் கொடுக்கட்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இயேசுவின் வார்த்தைகள் மோசேயின் வார்த்தைகளுக்கு முரண்பட்டது போல் தோன்றுகிறது. நிச்சயம் ஏரோது அந்திப்பாசுவின் கோபத்திற்கு இயேசு ஆளாக நேரிடும். ஏனென்றால் அவர் தன் முதல் மனைவியை விலக்கி வைத்துவிட்டு ஏரோதியாவை மணந்து கொண்டிருக்கின்றான். அரசருக்கு எதிராக பழித்து அவர் மீது குற்றம் சாட்டவும் வாய்ப்பிருக்கின்றது. இதன் மூலம் இயேசுவை நிரந்தரமாக திருமுழுக்கு யோவானைப் போல ஒழித்து கட்டிவிடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எண்ணங்கள் கெட்டதாக இருக்கின்ற பொழுது நிச்சயம் அது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த தீமையிலிருந்தும் நன்மை தோற்றச் செய்ய கடவுள் வல்லவர் என்பது இன்றைய நற்செய்தியில் நாம் அறியலாம். இயேசு அதையே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அருமையான ஒரு விளக்கத்தை திருமணத்திற்கு தருகின்றார். ஆக கெட்டது நடந்தாலும் அதையும் நன்மையுள்ளதாக மாற்றக்கூடியவர் கடவுள். நாம் நல்லது செய்ய முற்படும் பொழுது நமது வாழ்வில் பல தடங்கல்கள் தடை கற்கள் வரலாம். அதையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்ற பொழுது கடவுளின் அருள் நமக்கு நிறைவாக கிடைக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். புனிதர்களின் அருள்மொழி. ஜெபம் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டால் உம் காவல் தூதரிடம் சென்று உமக்கு பதிலாக ஜெபம் செய்ய தூண்டுங்கள். புனித ஜான் வியானி.
ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்படல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர் நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட, வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும், பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும், போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களே அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருளை கனவுகள் காட்சிகள் இறைவா குறை